ஏண்டா முனுசாமி, பணத்தை பத்திரமா வைடா, வட்டி வசூல் பண்ண கருப்பா வந்துட போறான். அம்பள தன்னைக்கு கழுகு மாதிரி வந்து நிப்பானே, எங்க ஆளைய காணோம்? புல்லாத பய, பேய் மாதிரி அலைவான். சீக்கிரமா இடத்த காலி பண்ணிடுவோம், இல்லனா சம்பள பணம் வீடு போய் சேராது. ஏண்டா ஸ்பிரிங் தலையா, நீ இங்கயா இருக்க? ஓடி போயிருவீங்க தானடா ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன். ஏண்டா என்கிட்டயே வட்டிக்கு பணத்தை வாங்கி திரும்ப குட்டு என்னையே ஏசுறீங்களா? எடுங்கடா வட்டி முதலி. என்னடா 30 ரூபா இருக்கு அசல் தானடா, 3 மாசம் வட்டி 90 ரூபாய் கொடு. அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன். இந்த மாசம் எங்க அப்பாவுக்கு தல தவசம். 10 மாசமா உங்க ஒப்பனுக்கு தல தவசம்னு சொல்றிய? ஒப்பன் என்ன ராவணனா? சரி அடுத்த மாசமே கூடு. ரொம்ப நல்லது. அது வரைக்கும் இது இருக்கட்டும். அண்ணா சோறு எடுத்துட்டு வரதுக்கு இது ஒண்ணுதானா இருக்கு? பெரிய எஸ்டேட் ஓனரு டிஃபன் கடையில் தான் சோறு எடுத்துட்டு போவாரு. காகிதத்துல கட்டிட்டு போடா, இல்லன்னா அதையே திருடா கழுத. அண்ணா 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 வசதி எப்படி? அண்ணா வாங்கின அட்வான்ஸுக்காக சம்பள பணம் பூராத்தையும் பிடிச்சிட்டானுங்க. டீ குடிக்க கூட காசு இல்ல. டீ கேங்கிட்ட கேக்குறியா? இல்ல இல்ல, எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. சமாளி, நான் ஒருத்தன் தான் வேலை பாக்குறேன் எங்க வீட்டுல, கூட பிறந்த 5 பொம்பளை பிள்ளைங்க. அதனால்தான் உனக்கெல்லாம் நான் வட்டிக்கு பணம் கொடுத்தேன். உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா சாயந்தரம் உன் பெரிய தங்கச்சி இந்த பக்கம் அனுப்பி வை. என்ன மானகட்டம் நினைச்சியா? மரியாதையா பேசியோ. அடுத்த மாசம் குடுக்கறேன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அனுப்ப சொன்னா? அப்படியா, அடுத்த மாசமே கொடு. அது வரைக்கும் என்னையே சுத்தி சுத்தி வட்டம் அடிக்க போறா. அன்னைக்கு என்னமோ தாயே இன்னைக்கு என்னமோ பூன்ற, இல்ல என்ன ஒருத்தர் பரங்கிமலைக்கு வந்து எனக்காகவே ஸ்பெஷலா மந்திரிச்சு கொடுத்த பூ. ஓஹோ, அப்படியா? ஆமா, இந்த பூவை எந்த பொண்ணு தலையிலயாவது கொண்டு போய் வச்சேன், அவ என் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஓடியாந்துருக்கும். இவன் பேச்ச கேட்டு பூவை எவ தலையிலயாவது கொண்டு வச்சோம்னா பொண்ணு வர மாட்டான், போலீஸ் தான் வரும். ஜகா வாங்கி மறைஞ்சிருந்து வேடிக்கை பாருங்க, இந்த வந்துட்டும் ஸ்வீட்டி கொஞ்சம் நில்ல. இந்த பூவை உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது உன் தலையில வச்சா தான் என் மனசே ஆறும். ப்ளீஸ் எனக்காக இதை கொஞ்சம் வாங்கிக்க. நீ வாங்கிக்கல, நான் இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன். ஐயோ பிரின்சிபல் வராரு, போயிடு. ப்ளீஸ் 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 குடுத்து தொலை. ஆஹா ஆஹா, ஸ்வீட்டி உங்க தாலியாவது பார்த்து போடி. ஐயோ என்னம்மா பூவா? ஆமா இந்த பூ. அப்புறம் போ. என்னடா மேல பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஹெலிகாப்டரையா? போன கறி என்னடாச்சு? வர்றா வர்றா, நேரம் பாதி தூரம் வந்துருப்பா. ஒழுங்கா பாத்து சொல்லு. இவ லில்லி இல்ல, கூடவள்ளி. ஆமா கூடவள்ளி. ஒண்ணுதான் மச்சான். மச்சான் என்ன மச்சான் இது? ஆசையா உன் பின்னால வந்திருக்கேன், என்ன தவிக்க விட்டுடாத மச்சான்.
என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல அம்மா. என்ன ட்ரிங்க் சாப்பிடுவீங்க? பிராண்டியா, விஸ்கியா, ஜின்னா, ரம்மா? கள்ளச்சாராயமா இல்ல நல்ல சாராயமா? அதுல தண்ணி ஊத்தி அடிக்கிற பழக்கம் உண்டா? நான்சென்ஸ், என்ன பேசுற? அம்மா கோவிச்சுக்க கூடாது. சாதாரணமா இங்க வர்ற பொண்ணுங்க எல்லாம் அதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா இந்த தொழிலுக்கு புதுசு போல இருக்கு. ஸ்டூபிட், யார்கிட்ட பேசுற? மறுபடியும் கோவிச்சுக்கிறீங்களே. அந்த தினசு பொண்ணுன்னு நினைச்சு நான் உங்களை ஒரு தினசா பாத்துட்டேன். அம்மா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீதான் என் வருங்கால மனைவின்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. ஆமா, உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. பணத்தையும் பகட்டையும் பார்த்து ஏமாந்துட்டீங்களே அம்மா. என்ன சொல்ற? உங்களை காப்பாத்திக்க வழி சொல்றேன். புத்திசாலி பொண்ணா இருந்தா புழைச்சுங்க. இதுதான் நான் பிறந்த ரூமு, இதுதான் நான் வளர்ந்த ரூமு அப்படின்னு படிக்கட்டில இருந்து படுக்கையற வரையில் சொல்லியிருப்பாரு, சுத்தி காட்டியிருப்பாரு. இந்த அறைக்குள்ள இன்னும் நான் நுழைஞ்சதே இல்லைன்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. இந்த அறைய திறந்து காட்டிட்டாரா? இல்ல. அங்கதான் இருக்கு விஷயமே. இப்ப வந்த உடனே இந்த ரூமை தான் திறப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்னா உள்ள போவீங்க. அப்புறம் அவரு மட்டும் ஒன்னும் தெரியாத மாதிரி தனியா வெளியே வருவார். இந்த அறைக்குள்ள கற்ப பறி கொடுத்துட்டு செத்த கன்னி பொண்களுக்கு கணக்கே இல்லம்மா. நான் சொல்றது பொய்யா இருந்தா இருட்டினதுக்கு அப்புறம் எஸ்டேட்டுக்குள்ள வந்து பாருங்க. எத்தனை மோகினிகள் நடமாடுதுன்னு உங்களுக்கே தெரியும். அங்க பாத்தீங்களா, அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு கிழமை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு, தெரியுதா? அந்த கிழவும் பொண்ணு கிணத்துல குதிச்சு செத்ததுக்கு கூட இந்த பாவிதாமா காரணம். யார பத்தி சொல்றீங்க? யார நம்பி நீங்க இங்க வந்திருக்கிறீங்களோ அந்த உத்தமரை பத்தி தாமா சொல்றேன். சில நேரங்கள்ல வேற தினசு பொண்ணுகளை அழைச்சிட்டு வருவார். அந்த நேரத்துல அவர் வெறி தனியற வரைக்கும் நான் தாமா ஒத்தாசையா இருப்பேன். நீங்க என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த உண்மையை சொல்றேன். இல்லைன்னா எனக்கேம்மா இந்த பொழப்பு? அம்மா, இந்த விஷயத்த வேற யாருகிட்டையும் சொல்லி என்னை காட்டி கொடுத்துடாதீங்க. என் தலையே போயிடும். நீங்க சீக்கிரமா இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வழிய பாருங்க. போங்க, பத்திரமா இந்த எஸ்டேட்டை விட்டு நீங்க போக வரைக்கும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் வர்ற நேரமாச்சு, நான் சொல்லிட்டேன், ஜாக்கிரத. வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. மூணு நாளா இதே கதை தான். சமைச்சு வைக்க வேண்டியது, அதை அப்படியே எடுத்துட்டு போய் எரிய வேண்டியது. அம்மா ராஜம்மா, வழக்கம் போல சாப்பாடு எடுத்துட்டு போ. ஐயா, இன்னைக்கு கூடவா சாப்பிட வரல? ரூமை விட்டு வெளியே வந்தாதானே. சாப்பாட்டு எடுத்துட்டு போய் ரூம்ல கொடுத்தா என்ன? அதான் ரூமை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றானே. நீ போறா மட்டும் கதவு பொழந்துக்கு மாக்கும். அப்படி என்னதான் வந்துச்சு? யாருக்கு தெரியும், ஒருவேளை உடம்புக்கு சரியில்லையோ என்னமோ. மேனேஜர் ஐயா தான் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. ஐயாவை பத்தி அவட்ட போய் சொல்லலாமா? போங்க, சொல்லுங்க. அட நீ வாயா. ஏன், மேனேஜர் ரூமுக்கு உங்களுக்கு வழி தெரியாதாக்கும்? அட நீ தான் முன்னாடி நடக்கணும், வாயா. அட போய முன்னாடி பின்னாடி வா. கிழவை திங்கிறதுக்கு அலையாத. அலையோ அலைன்னு அலையுதுங்க. ஊர்ல போய் விவசாயம் பண்ண போறேன். அண்ணா, ஊர்ல நிலம் இருக்கா? ஏண்டா ஊருல இருந்தா நிலம் இருக்காதா? உனக்கு இருக்கா? அடக்கு இருக்கா, இனிமே தாண்டா வாங்க போறேன். கட்டின வேட்டியோட வந்தேன், இப்ப நிலம் வாங்க போறேங்கிற அவ்வளவு பணம் ஏது? பெருமூச்சு விடாத. குருவி சேர்க்கிற மாதிரி 10,000 ரூபாய் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்துட்டேன்னா முழுசா நிலம் வாங்கிடுவேன். இப்படி 5-10 வாங்கினேன்னா முழுசா நிலம் வாங்க முடியாது. அடிக்கணக்குல அளந்துதான் வாங்க முடியும். அண்ணா, ஒரே அடியா நிலம் வாங்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ஒன்ன ரெண்டாக்கணும். 1 ரூபாய் 2 ரூபாய் ஆக்கணுங்க. என்ன, கண்ணாடிக்கு மேல வச்சு பாக்கலாமா? ரெட்டி பாக்குறது எப்படா? இந்த கூடலூர் குப்புசாமியை உனக்கு தெரியுமா? அவன் ஒரு பிச்சைக்கார பையன். அது அப்போ, இப்போ குவியல் பணக்காரன். இந்த பச்சை பங்களா எஸ்டேட் எல்லாம் அவனதுதான். எப்படா? ஆனா நீ 1,000 கொடுத்தீங்க 2,000 கிடைக்கும். 10,000 கொடுத்தா 20,000 கிடைக்கும். எவன்டா கொடுக்குறான்? ஆள் எங்களுக்கு தெரியும், நீ போய் பாக்குறியா? எப்போ? இன்னைக்கு சாயந்தரம் 5-6 பெரிய மேட்ல சின்ன மரம். ஆள் அங்க ரெடியா இருப்பான். போய் கண்ணடி, ரூபா ரெடியான்னு கேளு. 1,000 கொடு, 2,000 வாங்கி. வாங்கிட்டு போயிட்டு திரும்பியே பார்க்காத. பெரிய மேடு சின்ன தெருவு, கண்ணடி ரூபா ரெடி. என்னடி அடே, டே ரூபா, டே டே. இதுல ஒண்ணு தீத்து கட்டு. என்ன தைரியம் இருந்தா உன் தங்கச்சி ரூபாவை எங்க ரெண்டு பேரையும் கூட்டு வர சொல்லுவான். அவன் தான் கருப்பன். நீ 4 கொலை பண்ணவங்கிறத சொல்றோம், பரவாயில்லங்கிறானே. காசை தூக்கி எறிஞ்சா தங்கச்சி குட்டிட்டு நாய் மாதிரி பின்னால வருவேன்னு சொல்றான். எங்க இருக்காங்க பாக்குறியா?
இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சுல இருந்து ஆறுக்குள்ள பெரிய மேடு சின்ன மரம் வந்து நிப்பான், கண்ணடிப்பான், ரூபா ரெடியானு கேப்பான், அள்ளி கொடுத்துரு, உடனே புறப்படு. ரூபா ரெடியா? இப்படி வரையா? வந்தா தான் கொடுப்பியா? ஆமா வா. நாம எதிர்பார்த்ததுக்கு அதிகமாவே வாங்கிட்டான். அவன் வாங்கணும்னு தானே இந்த ஏற்பாடு. அண்ணே பெரிய மேட்டுக்கு போனியா? சின்ன மேட்லயே இந்த கதி எண்ணி வாங்கினேன். அண்ணன் எண்ணாமலே வாங்கினப்பா. இன்னொரு ஆள் பாத்துருக்கோம், ஒன்ன மூணாக்குறானா? உங்களை விட்டா மும்மூணு ஒன்பது ஆக்கிடுவீங்கடா. அண்ணே இந்த அண்ணன் வட்டிப்பனா? எனக்கு அசலே வேணாம்ப்பா. அட பாவிங்களா, திட்டம் போட்டு வேலை செஞ்சிட்டீங்களேடா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் ஐயா கூப்பிட்டீங்களாமே. என்னடா வேலை பாக்குற நீ? ஐயா முதலாளிதான் போயிட்டாரு, யாரு நம்மளை கேக்குறதுக்கு இருக்கான்னு நினைச்சியா? ராத்திரி வாசக்கதவை எல்லாம் எவன் பூட்டுறது? நான் தான் பூட்டணும். நேத்து ராத்திரி முன் வாசல ஏன் பூட்டல? நேத்துங்களா? இருக்காதுங்களே. காலையில அஞ்சு மணிக்கு வர்றேன், வாசல் விரிய திறந்து கிடக்கு, வராண்டாவில நீ குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. இந்த கையால் தான் பூட்டினேன். ரெண்டு பூட்டை பூட்டி தொங்கு தொங்குன்னு தொங்கி பாத்துட்டு தான் போய் படுத்த. அப்ப நான் பொய் சொல்றேன்னா? என்னைக்கு நீ செய்த தப்ப ஒத்துக்கிறியோ அன்னைக்குதான் நீ உருப்பிடுவ. போபா இனிமையாவது ஜாக்கிரதையாரு. நல்லா பூட்டி சாவி இடுப்புல முடிஞ்சுட்டு தானே தூங்கினேன். ஒருவேளை எவனாவது கள்ளச்சாவி போட்டு திறந்துட்டானா? இல்ல நானே தூக்க கழகத்துல திறந்துட்டு வந்து உள்ள படுத்துட்டா? என்கிட்ட கள்ளச்சாவி இல்லையே, பின் எப்படி கதவு தானா திறந்து? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓ உணர்வு வேற தாங்க முடியலையே.